வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமுங்க. அன்பு சகோதரர்களே, இன்னைக்கு வெற்றிகரமாக 70வது நாள். தினம் தினம் ஒவ்வொரு நாளும் பிரம்மச்சரியத்தில் வலிமையாக இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தினம் தினம் இப்போ நம்ம வீடியோ போட்டுட்ருக்குறோம். பல சகோதரர்கள் நீண்ட நாட்கள் கடந்து வந்துட்டு இருக்கீங்க, அனைவருக்கும் ரொம்ப நன்றி மற்றும் ரொம்ப சந்தோஷம். பலரும் தன்னுடைய பெனிஃபிட்ஸை என்ஜாய் பண்ணி பாசிட்டிவாக பல்வேறு கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க, அனைவருக்கும் நன்றிங்க. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் நிறைய கேள்வி பதில்கள் இருக்கிறதுனால வேக வேகமாக பார்த்துடலாமுங்க. அண்ணா, எனக்கு லெஃப்ட் ஐயில் அடிபட்டு பார்வை இழந்தேன். சுய இன்பம் மூலம் வாழ்க்கையையும் இழந்து விட்டேன். இப்போது வீடியோ பார்த்து செலிபசி ஃபாலோ பண்ணி 280 நாட்களில் இருக்கேன். என்னுள் பல மாற்றங்கள் ஏற்பட்டது. எடுத்துக்காட்டாக கூணி குறுகி நடந்தவன் இப்போது தலை நிமிர்ந்து நடக்கிறேன். பாசிட்டிவ் வைப்ஸ் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். உயிர் சக்தி பெருமைகளை சொல்ல அளவே இல்லை. நமக்கு தேவையானதை வான்காந்தம் மூலம் எடுத்துக்கொள்ளலாம். வாழ்க வளமுடன். உண்மைதானுங்க, நமக்கு என்ன தேவையோ அது எல்லாம் உள்ள இறையாற்றல் கருணையினால் நம்ம பிரம்மச்சரியத்தில் இருக்கிற காரணத்தினால ஈர்த்து எடுத்துக்கொள்ள முடியும். இந்த வீடியோவுக்கு கடைசியில் வான்காந்தம் மற்றும் பிரம்மச்சரியத்தை பற்றி விளக்கமாக நம்ம கொடுத்துருக்கோம். சகோதரர்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாழ்க வளமுடன். அடுத்து, சார் வணக்கம். நான் கல்யாணம் பண்ணி 4 ஆச்சு, இன்னும் குழந்தை இல்லை. விந்து ஜெயம் பயிற்சி பண்ணலாமா? இதனால் ஸ்பெர்ம் கவுண்ட்டு கூடுமா? உயிர் சக்தியை தலைக்கு கொண்டு போகிறதுனால என் ஸ்பெர்ம்ஸ் குவாலிட்டி குறையுமா? பிகாஸ் நான் பேபிக்கு ட்ரை பண்ணுறேன். ப்ளீஸ் ரிப்ளை மீ சார். வாழ்க வளமுடன். அன்பு சகோதரரே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, 4 குழந்தை இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஏற்கனவே இது பற்றி சில டிப்ஸ் சொல்லியிருப்பேன். அதாவது, முதல் 48 நாட்கள் தூய பிரம்மச்சரியத்தில் போகிற சமயத்தில் 15வது நாள்லேருந்து விந்துஜெயம் பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிடலாம். 15வது நாளிலிருந்து விந்துஜெயம் பயிற்சி செய்ய ஆரம்பித்து 1 48 நாள், 2வது 48 நாள், 3வது 48 நாள், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 காலம் எடுத்துக்கும். 6 காலம் வந்துடும்ங்க. அதுவரை உங்களால் எந்த விதத்திலையும் பிரம்ம குழந்தை உற்பத்திக்கு தடையாக இருக்குது அப்படின்னா 6 காலம் பிரம்மச்சரியத்தில் இருக்கணும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குன்னு கேட்டால், திருமணம் ஆனவர்களுக்கு இல்லை. திருமணம் ஆகாமல் இருந்தால் இந்த ப்ரொசீஜர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருமணம் செய்து கொண்டால் இனப்பெருக்க செயல்பாடுகளிலோ குழந்தை பிறப்புகளிலோ எந்த தடையும் வராது. இப்போ நீங்கள் திருமணமாகி குழந்தைக்கு இப்போதே ட்ரை பண்ணிட்டு இருக்கிறனால 48 நாள் தூய பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக பிளான் பண்ணுங்க. 1.5 குறைஞ்சபட்சம் விந்து சக்தியை வீணாக்கக்கூடாது தூய பிரம்மச்சரியத்தில். 15 நாள் செலிபசி, அதுக்கப்புறம் விந்து ஜெயம் பயிற்சி, மீதி இருக்கும் 48 நாள் முடியும் வரை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இனப்பெருக்க செயல்பாடுகளில் ஈடுபடுறீங்க இல்லையா, ஒரே ஒரு முறை நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னாலே அதுக்கப்புறம் விந்து ஜெயம் பயிற்சி செய்கிறதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், மறுபடியும் இப்போ 8 15 தள்ளி தான் நம்ம விந்து ஜெயம் பயிற்சி செய்கிறோம். அப்போது அந்த 15 கேப் இருக்கு இல்லைங்களா. அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம், இனப்பெருக்க செயல்பாடுகளில் உங்கள் வாழ்க்கை துணை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீரியட்ஸ் டைம் ஆன நாள் முதல் நாளிலிருந்து கவுண்ட் பண்ணி 7 9 11 போன்ற ஒற்றைப்படை நாட்களில் இனப்பெருக்க வேலை செய்யும் போது பெண் குழந்தையும், அதே போல் 6 8 10 12 போன்ற நாட்களில் செய்யும் போது ஆண் குழந்தையும் பிறக்கும்னு சிவானந்தரும் அவருடைய புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காரு. ஆகவே இந்த டைம் தான், 7வது 6வது நீங்கள் துவங்கி உங்கள் வாழ்க்கை துணையோடு குழந்தைக்காக முயற்சி செய்யலாம். அவ்வாறு முயற்சி செய்யும் போது 48 நாட்கள் நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருந்து முயற்சி செஞ்சீங்கன்னா ஸ்பெர்ம் கவுண்ட் அபரிமிதமாக இருக்கும். நீங்கள் உயிர் அணுக்களை உயிர் அணுக்களாக சேமிக்கிறீங்க விந்து ஜெயம் பயிற்சி மூலமாக. தலையில் ஏற்றிக்கிறது இல்லை, தலையில் செல்லும் போது அது மூலத்தோடு இணைகிறதுனால உயிரணுக்கள் பெருகும். உயிரணுக்கள் திக்னஸ் விந்து சக்தி வந்து திக்னஸும் அதிகரிக்கும். அது ரொம்பவும் நல்லது. திக்னஸ் அதிகரிக்கும் போது அடர்த்தி அதிகமாகும். அடர்த்தி அதிகமாகும் சமயத்தில் உங்களுக்கு வந்து குழந்தை பிறப்புக்கான வாய்ப்பும் அதிகமாகும். ஒருவேளை நீங்கள் யோகிக் செலிபஸில் இருந்தீங்கன்னா அக்னி காந்த விந்து பயிற்சி செய்கிற பொசிஷனில் இருந்தால் அந்த பயிற்சி செய்யாதீங்க. யோகிக் செலிபஸில் இருக்கிறவங்க 2வது ஸ்டேஜ் விந்து ஜெயம் பயிற்சி செய்ய வேண்டாம். குழந்தைக்கு முயற்சி செய்யும் போதுங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது, ஆதித்தமிழன் சகோதரர், தண்ணீரை முறையாக குடித்தால் இளமையை காக்கலாம் என்பது உண்மையா? அதாவதுங்க, தண்ணீர் அப்படிங்கிறது வந்து நார்மலாக வீட்டுக்குள்ளே தண்ணி எதுக்கு பயன்படுத்துவோம், குப்பை அதிகமாக இருந்தால் தண்ணி ஊற்றி விட்டால் அடிச்சுட்டு போயிடும். அதுபோலவே உடலின் வெளியில் குளிக்கும் போது தண்ணீர் பயன்படுத்துவோம். ஏன், ஏன்னா அழுக்குகளை அது சீக்கிரம், அதாவது ரொம்ப குப்பை கூளம் எது இருந்தாலும் வெளியேற்றிடும். கண்ணுக்கு தெரிஞ்ச அழுக்கு அது, தெரியாத வெப்பம்,
வெப்பத்தையும் அதிகாலையில் எந்திரிச்சு குளிக்கும் போது உடல் சூட்டையும் தணிக்கும், வெளி தண்ணி இந்த மாதிரி. அது போலவே உடலுக்கு உள்ளாகவும் தண்ணீரை அதிகமாக நம்ம சரியான முறையில் பயன்படுத்தும் போது உடலில் இருக்கும் கழிவுகளும் வெளியேறும், அது உடல் வெப்பத்தையும் தணிக்கும். பல்வேறு விதங்களில் நீர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது முறையாக பண்ணும்போது நோய் நொடிகள் இல்லாமல் தண்ணீரை நல்லா ஒரு அளவுக்கு குடிச்சிட்டு தாகம் எடுக்கும் போதெல்லாம் நிறைய தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது நல்ல உடல் சுத்தமாக இருக்கும். ஒரு இடம் சுத்தமாக இருக்குது அப்படின்னாலே மனம் சுத்தமாக இருக்கும். அப்போது வாழ்க்கை வாழும் காலம் தூய்மையாக இருக்க இருக்க அதிகரிக்கும். அதுதான் இளமையாக வாழ்றது அப்படிம்பாங்க. வயதானாலுமே சுத்தபத்தமாக குளிச்சுட்டு நீட்டாக நல்ல தண்ணீரெல்லாம் கரெக்டாக பயன்படுத்திகிட்டு இருந்தால் வாட்டர் ஃபாஸ்டிங் ஏன் இருக்கிறோம், தண்ணீரை மட்டுமே குடிச்சிட்டு, ஏன்னா உடல் இருக்கும் பல்வேறு அழுக்குகள்லாம் கிளியர் ஆகும், தூய்மை அடையும். தூய்மை அடையும் போது எது தூய்மை அடையும், உடலில் இருக்கும் சுருக்கங்கள் கூட தூய்மை அடையும். வாட்டர் ஃபாஸ்டிங் மட்டும் இருக்கும்போது தண்ணீரை முறையாக குடித்தால் அப்படிங்கிற தண்ணீரை மட்டுமே குடித்தாலும் இந்தந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் வருங்க. அதனோடு சேர்ந்து நம்ம சாப்பிட்ற உணவில் வந்து இருக்கிற குறைபாடுகள் தான் பல்வேறு நோய்களுக்கும் காரணமாக இருக்கும். அறு சுவைகளையும் அளவாக உதடுகள் மூடி ஆழ்ந்து ரசித்து சாப்பிடணும். ஒரு வேளை சாப்பிட்டாலும் அப்புறம் இருவேளை உணவு ரொம்ப அதிகம், ரெண்டு வேளை உணவே போதும் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்க. அப்புறமும் பார்த்தீங்கன்னா வெட்ரீம்ஸ் ப்ளஸ் அந்த குழப்பங்கள் வரும்போது அந்த இருவேளை உணவில் ஒரு வேளை உணவு வேக வைக்காத இயற்கை உணவு தேங்காய் பழம் அப்படியும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது ஆரம்ப கட்டத்தில் பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க. வாழ்க வளமுடன். அடுத்து ரகுபதி சகோதரர் ஒரு டெக்ஸ்ட் போட்டிருக்கீங்க, படிச்சிடறேன். 28 நாட்கள் வெற்றிகரமாக முடிந்து விட்டது. தன்னிடம் என்னவெல்லாம் இல்லை என்று பட்டியலிடுபவர்கள் வாழ்க்கையில் தோற்றுவிடுகிறார்கள். தன்னிடம் என்னவெல்லாம் இருக்கிறது என்று பட்டியலிடுபவர்கள் வாழ்க்கையில் கட்டாயமாக வெற்றி பெறுகிறார்கள். தலையில் மயிர் இல்லையே என்று சொல்லி வருத்தப்படுபவர்கள் யாருமே உடம்பில் உயிர் இருக்கிறது என்று சந்தோஷப்பட்டு இறைவனுக்கு நன்றி சொல்லுவதே கிடையாது. இன்றிலிருந்து நம்மிடம் என்னவெல்லாம் இருக்கிறது என்று அவற்றை பட்டியலிட்டு அவற்றை நமக்கு வழங்கியதற்காக எப்போதும் இறைவனுக்கு, சுத்தவெளிக்கு, பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி உணர்வோடு இருப்போம். நம்மிடம் உயிராற்றல் விந்து சக்தியே இருக்கிறது, எல்லாம் உள்ள இறையாற்றலே இருக்கிறது. இந்த சக்தியை விட வேறு என்ன நமக்கு முக்கியமாக தேவைப்பட போகிறது? ஆம், நம்மில் இருக்கும் உயிர் சக்தியை, அதுதான் நமக்கு முக்கியம். அந்த உயிர் சக்தியை தினம் தினம் நாம் சேமித்து கொண்டு சேமிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இறைவனுக்கும் நன்றி உணர்வோடு இருப்போம், வாழ்க்கையில் வெற்றி அடைவோம். ரொம்ப சந்தோஷம் சகோதரர், ரொம்ப அருமை அருமையாக எழுதியிருக்கீங்க. இதுதானுங்க நம்முடைய உயிராற்றலுக்கு மீறிய, அதாவதுங்க சிவனுக்கு மீறிய தெய்வமும் இல்லை, உயிராற்றல் உயிரணுக்களுக்கு மீறிய மருந்து மருத்துவமும் கிடையாது. ஆச்சுங்களா, ஒரு நம்முடைய தன்வந்திரி மகரிஷி ஆயுர்வேதத்தின் குரு, ஆயுர்வேதத்தின் கடவுள், அவர்கிட்ட போயிட்டு சீடர்கள் கேட்குறாங்க, ஐயா நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளவோ சொல்லி கொடுத்தீங்க, எல்லாம் கற்றுக்கிட்டோம், ஆனால் எந்த ஒரு மருந்தை நாங்கள் வந்து எடுத்துக்கொண்டால் உடலில் உள்ள அனைத்து பிணிகளுக்கும் ஒரு போதுமான மருந்தாக இருக்கும், அல்லது எந்த ஒரு உடலில் நோயையும் விரைவில் குணப்படுத்தும் ஆயுதமாக எது இருக்கும்னு கேட்கும்போது தன்வந்திரி மகரிஷி சொன்னாருங்களாமா, வீரியா அப்படின்னு. வீரியானா விந்து சக்தி. எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு மனிதன் விந்து சக்தியை காப்பாற்றி வச்சிருக்கானோ அவனுக்கு வரும் நோய் நொடிகள் விரைவில் குணமாகும். அதே போல புதிய நோய் நொடிகள் அவ்வளோ சீக்கிரம் அஃபெக்ட் பண்ணாது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அண்டத்தில் சிவமாக இருப்பவன் பிண்டத்தில் உயிரென போற்றப்படுகிறான் அப்படின்னு சித்தர்கள் சொன்னது மாதிரி, அண்டத்தில் இருக்கிற உயிர் சிவம் எல்லாமல்ல இறைவன் சொல்றது, நம் உடலில் உயிர் அணுக்களாக இருக்கிறாங்க. ஆகவே நம்ம இருக்கிறது ஒரு வாகனம் ஆச்சுங்களா, ஏலியன் வாகனம் மாதிரி நம்முடைய உடல். ஒரு கார் எடுத்துக்கிட்டால் அந்த காரை இயக்கிறது இந்த மனித உடல் ஆச்சுங்களா. அதே போல மிகப்பெரிய ட்ரெயினை இயக்கிறது ஒரு 2 மனித உடல். ஆனால் இந்த மனித உடலை இயக்கிறது நம் தந்தையாரிடம் இருந்து வந்த ஒரு சொட்டு விந்து சக்தியில், அதுலேயும் 100,000 - 10,000 உயிரணுக்கள் இருக்குது. அதில் ஒரே ஒரு உயிரணு தான் இந்த உடல் முழுவதும் உயிராக பரவி நின்று நம்மளை இயக்குது ஆச்சுங்களா. அப்போது நம் உயிரின் மதிப்பை உணர்வோம். ஒரு சிறு புள்ளியிலேயே இறைவன் ஒட்டுமொத்த இயக்கத்தையே வச்சிருக்கான்னா அந்த சிறு புள்ளிக்கு எவ்வளவு சக்தி இருக்கணும் ஆச்சுங்களா. அதை பல்கி பல்கி பெருக வைக்கும் போது சித்தர்களாகவும் முனிகளாகவும் யோகிகளாகவும் மிகப்பெரிய அறிஞர்களாகவும் மாறலாம். அப்போ எல்லாம் உள்ள ஆற்றல் நமக்குள்ள இருக்கையில அதை உணர்ந்து உன்னையே நீ அறிவாய் அப்படின்னு சாக்ரடீஸ் சொன்ன மாதிரி உணர்ந்து நம்ம வாழ்க்கையை எடுத்துட்டு போகும்போது வெற்றிகரமான வாழ்க்கையா இருக்குங்க. வாழ்க வளமுடன். அடுத்து ஓம் நம சிவாயா அப்படின்னு பேர் போட்டிருக்கீங்க சகோதரர். 34 நாள் கடந்திருக்கீங்க, 24 வயசு ஆச்சு. எந்த வயசுல மேரேஜ் பண்ணலாம் ரிப்ளை பண்ணுங்க. வாழ்க வளமுடன். எப்போ உங்க கையில காசு நிறைய இருக்கும், எப்போ வாழ்க்கை துணையா வர்ற பெண்ணை வேலைக்கு அனுப்பாமல் நீங்களா வச்சு காப்பாற்ற முடியுதோ, அப்போ எப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா
ஒரு குடும்பத்தை நிர்வாகம் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கோ, சொந்த காலில் நிற்க முடியுதோ அப்போ திருமணம் செஞ்சுக்கங்க, தவறே இல்லை. அதான் சிவானந்தர் சொல்லுவார், திருமணங்கிறது ஒரு ஆடம்பரம், ஆடம்பரம், ஆடம்பரமான விஷயம். புரிஞ்சுதுங்களா? ஆடம்பரமான விஷயம் மீன்ஸ் நீங்கள் ஒரு சொகுசு கார் வாங்கும்போது அந்த காரை முதல்ல மெயின்டைன் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டியும், கடன் இல்லாத அந்த காரை வாங்குவதற்கான தகுதியும் ரொம்ப முக்கியம். ஆச்சுங்களா? அப்புறம் நீங்கள் கல்யாணம் மூச்சுட்டு வந்துட்டு அந்த பெண்ணுக்கிட்ட எதிர்பார்க்கறது, அப்புறம் அந்த பெண்ணை வேலைக்கு அனுப்புறது, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் 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 வந்துடும், அப்புறம் நிம்மதி போயிடும். ஆச்சுங்களா? ஆகவே இளம் வயதில் வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, வெற்றி அடைகிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஒரு ஸ்டெபிளைஸ் ஆகிட்டீங்கன்னா அதன் பிறகு உங்களுக்கு எத்தனை பெண் வேணும். ஆச்சுங்களா? திருமணமே வியாபாரமாக ஆகிப்போச்சுங்க இந்த காலத்தில். ஆகவே சகோதரரே, உண்மையான அன்பு அது இது எல்லாமே வியாபாரம் ஆகிவிட்டது. ஆகவே உங்களுக்கு உண்மையிலேயே உடல் தேவைக்கும் வாரிசும் தேவை எனும் பொழுது திருமணம் செஞ்சுக்கலாம், தவறே கிடையாது. அதுக்காக வந்து 18 வயசு 20 வயசுலேருந்தே அலைய வேண்டாம், அது தேவையற்ற விஷயம். அதுக்கு பதிலாக பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்து ஏதேனும் ஒரு லட்சியத்தை நோக்கி வேகமாக போகலாமே. வாழ்க வளமுடன். ரமேஷ் ராஜா சகோதரர், மிக அருமையான கட்டுரையை அனுப்பியிருக்கீங்க, படிச்சிடுறேன். 180 நாள் கடந்திருக்கீங்க, சூப்பருங்க. வாழ்க வளமுடன். நல்வினை தீவினை என்று செயல்களை இரண்டாக பிரித்திருக்கிறோம். நல்லது செய்தால் நமக்கு நல்லது நடக்கும், தீயது செய்தால் தீமை நடக்கும் என்பது நம்பிக்கை. செயல்களின் பலன்கள் இந்த பிறவியில் கிடைக்காவிட்டால் அடுத்து வரும் பிறவிகளில் கிடைக்கும் என்பது இன்னொரு நம்பிக்கை. நல்ல வினை செய்தால் அதன் பலனை அனுபவிக்க இனியொரு பிறவி அடைய வேண்டி வரும். இந்த பிறவியில் நல்லதோ கெட்டதோ செய்ய நேரிடும், அந்த பிறவியிலும் நல்லதோ கெட்டதோ செய்ய நேரிடும், பின் அதன் பலனாக மீண்டும் ஒரு பிறவி என்று இது முடிவில்லாமல் போய்கொண்டே அளவா இருக்கும். இதற்கு ஒரு முடிவே கிடையாதா? பற்றி தொடரும் இரு வினைகளை எப்படி நிறுத்துவது? இதிலிருந்து எப்படி வெளிவருவது? இறையருளால் இந்த வினை பயன்கள் நம்மை சாராது என்கிறார் திருவள்ளுவர். பாடல்: இருள் சேர் இருவினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. சீர் பிரித்த பிறகு இருள் சேர் இருவினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொருள்: இருள் சேர் வாழ்வில் இருளை சேர்க்கும், துன்பத்தை தரும். இருவினையும் இரண்டு வினைகளும் சேரா நம்மை சேராது. கெட்ட வினை இருள் சேர்க்கும், சரி. நல்ல வினை எப்படி இருள் சேர்க்கும்? கெட்டது செய்யக்கூடாது என்றால் சரி, நல்லது செய்யக்கூடாது என்றால் பின் என்னதான் செய்வது வாழ்வில்? வள்ளுவர் செயலற்று இருக்க சொல்கிறார்களா? இதற்கு பெரியவர்கள் பல விதங்களில் அர்த்தம் தருகிறார்கள். சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்கிறார் மணிவாசக பெருந்தகை. தன்னை தொடர்ந்து வரும் முற்பிறவி வினைகளை ஓய்ந்து போகும்படி சிவ நாமத்தை உச்சரிப்பேன் என்கிறார். வினை ஓட விடும் வடிவேல் என்பார் அருணகிரிநாதர். தொடர்ந்து வரும் வினைகளை திரும்பி ஓட விடுமா முருகனின் கையில் இருக்கும் வேல். இப்படி நம் முன் செய்த வினைகளிலிருந்து நம்மை காப்பது இறைவன் திருவருள் என்பது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், வினை விளைவு என்று எடுத்துக்கொண்டால் நல்ல வினை நல்ல விளைவு, கெட்ட வினை கெட்ட விளைவு, கெட்ட வினை நல்ல விளைவு, கெட்ட வினை கெட்ட விளைவு. இங்கு நல்லது கெட்டது என்பதற்கு சற்று வேறு விதமாக அர்த்தம் சொல்லலாம். நல்ல வினை என்றால் முதலில் செய்யும் போது சுகமாக இருக்கும், அது பின்னாளில் நல்லதையும் தரலாம் அல்லது கெடுதலையும் தரலாம். கெட்ட வினை என்றால் முதலில் செய்யும் போது கடினமாக இருக்கும், துக்கமாக இருக்கும், ஆனால் பின்னாளில் அது நல்லதையும் தரலாம் கெடுதலையும் தரலாம். ஒரு உதாரணம் பார்ப்போம். மது அருந்துவது புகைப்பிடிப்பது முதலில் சுகமாக இருக்கும், பின்னாளில் துன்பம் தரும். நல்ல புத்தகங்களை வாசிப்பது நல்லவர்களோடு பழகுவது முதலிலும் சுகம் பின்னாளிலும் சுகம். உடற்பயிற்சி செய்வது முதலில் கடினம் பின்னாளில் சுகம். கெட்டவர்கள் சகவாசம் திருடுதல் கொலை கொள்ளை போன்ற காரியங்கள் முதலிலும் துன்பம் பின்னாளிலும் துன்பம். பின்னாளில் துன்பம் தரும் இரு வினைகள் நம்மை எப்போது சேராது என்றால் நாம் இறை சிந்தனையோடு இருக்கும்போது. சற்றே சிக்கலான பாடல்தான், யோசித்து பாருங்கள். இன்னும் கூட வேறு ஏதாவது அர்த்தம் தோன்றலாம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சகோதரரே. மிக அருமை. அதாவது திருவள்ளுவர் கொடுத்த பாடலை அப்படியே அர்த்தம் எடுத்துக்கலாம், ஆனால் நம்ம பிரம்மச்சரியத்தில் இன்னொரு தெளிவான விளக்கம் சொல்கிறேன் பாருங்க. இருள் சேர் இரு வினையும் ஜேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாற்று. ஆச்சுங்களா? இதில் இருள் சேர் இரு வினையும் சேரா, எப்போ? அதாவது நன்மை தீமை அப்படிங்கிற இரு வினைகளும் நம்மை எப்போ சேராமல் இருக்கும் தெரியுங்களா? இறைவன் பொருள் சேர்ந்தார் சேர் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாற்று. இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாற்று அப்படின்னா நன்மை தீமை எல்லாமே அடுத்த பிறவி அப்படிங்கிறது நம்முடைய உயிர் அணுக்கள் வழியாக நம்ம பாசஸ் பண்ணாதான்,
புரிஞ்சுதுங்களா? நம்முடைய உயிர் அணுக்கள் வழியாக நாம் பாசஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இருவினையும் நான் நம்மை சேராது. எப்போ நம்முடைய உயிர் அணுக்களை உயிர் ஆற்றலை எல்லாம் உள்ள சிவம் 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 அப்படின்னு சொல்றதே நம்முடைய உயிர் அணுக்கள் தான், நம் உடலில் இருக்கும் உயிர் அணுக்கள் தான். அப்போ பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாற்று அப்படி மாட்டு அப்படின்னா பொருள் சேர்னா என்ன? நாம் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா விதத்திலும் நம் உடலில் ஆற்றலை சேர்த்து கொண்டே இருக்கிறோம். அந்த ஆற்றலை என்ன பண்ணுவோம்? இறைவனிடம் சேர்த்து விடுவது. ஆச்சுங்களா? இறைவன் பொருள் சேர், இறைவனிடம் அந்த பொருளை நம்முடைய ஆற்றலை அனைத்தையும் நம்ம சேர்க்கும் போது அது புகழ்ந்த புகழ் புகழ் புகழப்படும் விஷயம் தானே. ஆச்சுங்களா? பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு, இரு வினையும் சேராது. எப்போ நம்முடைய நம் உடலில் கிடைக்கும் அனைத்து வகையான பொருளையும் ஆற்றலையும் அனைத்தையும் இறைவனிடம் ஒப்படைக்கும் போது, இறைவனிடம் ஒப்படைக்கும் போதுனா மேல் நோக்கிய பயணமாயிரும். நம்முடைய உயிரணுக்களை கீழாக வீணாக்காது மேல் நிலையில் இறைவனிடம் ஒப்படைத்து விடும் பொழுது நமக்கு வந்து என்னாகும்? நல்வினை தீவினை எந்த ஒரு வினையாக இருந்தாலும் அதுவும் அழிந்துவிடும். அடுத்தடுத்த பிறவி அப்படிங்கிறது நம் உயிரணுக்கள் வழியா நம் தந்தையாரின் அடுத்த பிறவி தான் நம்ம. நம்முடைய அடுத்த பிறவி நம்முடைய உயிரணுக்களை வீணாக்கி வாரிசை விட்டா அந்த வினை அங்க தொடருது. அப்படி இல்லை அப்படின்னா நம்மோடு இறைவனோட ஒப்படைச்சிட்டோம்னா அது வந்து பாத்தீங்கன்னா புண்ணியமாக மாறிடும். அதுதான் புகழ் புரிந்தார் மாற்றுன்னு ஆயிரும். இறைவனோடு சேர்க்காது, அந்த புகழப்படும் விஷயமாக இறைவனோடு சேர்க்காது சுய இன்ப வழியில் செஞ்சா அதுவும் பிரம்மஹத்தி தோஷமா நம்மை பலவீனப்படுத்தும். ஆச்சுங்களா? ஆகவே ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேனுங்க. அதான் ஒரு ஒரு விளக்கம் வரும் நம்ம பிரம்மச்சரிய பார்வையில், அதுக்கான விளக்கம் தான் வரும். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து சகோதரர் இன்னொன்னு கேட்டிருக்காரு. வினை ஓட விடும் வடி வேல் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்று மணிவாசக பெருந்தகை தன்னை தொடர்ந்து வரும் முற்புறைவு வினைகளை ஓய்ந்து போகும்படி சிவன் நாமத்தை உரைப்பேன் என்கிறார். ஆமா, ஏன்னா நமக்குள்ளாக இருக்கும் உயிரணுக்களை நம்ம ஆழ்ந்து சிவமாக நினைச்சு தவத்துல சிவ நிலை தவத்துல நம்ம ஆழ்ந்தே இருக்கும்போது முன்னை வினையாகட்டும் எந்த வினையாகட்டும் எல்லாமே இல்லாம போயிரும் இல்லைங்களா? அதை விடுத்து விட்டு சிற்றின்ப மோகத்தில் உயிரணுக்களா மாத்தி வீணாக்கும் போது வெளியேறும் போது அந்த காலத்துல சுய இன்பங்கிறதெல்லாம் இல்லைங்க, அதிகமா இல்லை மோஸ்ட்லி. அப்போ உயிரணுக்கள் வெளியில போனாலே என்னாகும்? ஒரு பெண்ணிடம் தான் வீணாக்கியிருப்பாங்க. அப்படி ஒரு பெண்ணிடம் வீணாக்குனா அடுத்தடுத்த பிறவி வந்துடும். அதனாலதான் வீணாக்காது சிவநாமத்தில் தன்னுள்ளேயே வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல வந்து கவிகள் எல்லாம் எழுதியிருந்தாங்கன்னா முக்கியத்துவம் சுய இன்பத்துக்கு தான் கொடுத்தே வச்சிருப்பாங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சகோதரர் வசீகரன் சகோதரர் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருக்காரு. 48 நாள் கடப்பது வந்து பெருசுல, லாங் ஸ்ட்ரீக்கு பிறகு நாம் ஒரு முறை ரீலாக்ஸ் செய்தாலும் மீண்டும் நமக்குள் இருக்கும் மிருகம் வெளியேறி பழையபடி தினமும் சுய இன்பம் காண வெறி கொண்டு தூண்டிவிட்டு விடும். மேலும் நாம் கண்ட பெனிஃபிட்ஸ் எல்லாம் 2 செகண்டில் நம்மை விட்டு போய்விடும். எனவே நாட்களை விட எண்ணமும் மன உறுதியும் தான் முக்கியம். உறுதியான எண்ணம் கொண்டு காமத்தை விரட்டினால் 7 நாட்களில் முன்னேற்றம் தெரியும். வாழ்க வளமுடன். உண்மைதானுங்க. இதற்கான பதில் அடுத்தடுத்து இதுலயும் பார்க்கலாம். வாழ்க வளமுடன். மெக்குபாய் சகோதரர், குருஜி 186 நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், டுடே ரிலாக்ஸ் பண்ணிட்டேன், எக்ஸ்ட்ரீம் லெவல் அட்ஜஸ்ட் வந்துருச்சு, டோன்ட் கண்ட்ரோல் அனேபிள் டு கண்ட்ரோல் மை மைண்ட், என்ன பண்றேன்னு தெரியல, கஷ்டமா இருக்கு. அதுக்கு தான் சகோதரர் முன்னால சொல்லியிருக்கார், நீங்க எத்தனை நாள் நீங்க கடந்தீங்கன்னாலும் பிரம்மச்சரியத்துல ஒரு நாள் நம்ம தவறும் போது என்ன ஆகும் தெரியுங்களா? உடலில் கார் கண்ணாடியில கல் எரிஞ்சார் போல ஒரு சிறு ஓட்ட தான் வந்துருச்சுன்னு நிம்மதியா இருக்க முடியாது. கார் கண்ணாடி முழுவதும் தூருட்டு இருக்கும். அப்போ ஒரு முறை சுய இன்பத்தால் எவ்வளவு நாட்கள் சக்தியாக இருந்தாலுமே அது விரைவில் வெளியேறுவதற்கு துணையாயிரும். சுத்தமாக உயிரணுக்களே இல்லாத 0லேருந்து ஆரம்பிக்கிறதுக்கும் ஒரு 150 நாள் 200 நாள் கடந்துட்டு ஒரு முறை ரீலாக்ஸ் செஞ்சதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறதுக்கும் மறுபடி முதலேருந்து ஆரம்பிக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. சுத்தமாக ஒரு 10 நாள் ஸ்ட்ரீக்கில் முதலேருந்து வர்றவங்க எளிமையாக 10 நாள் 5 நாள் கடந்து வந்துடலாம். ஆனால் 100 நாள் 200 நாள் கடந்துட்டு திரும்பவும் முதல்லிருந்து ஆரம்பிக்கும் போது பயங்கர எச்சரிக்கையாக இருக்கணும், பயங்கர பயங்கர எச்சரிக்கையாக இருக்கணும். யோக பயிற்சியை அதிகப்படுத்தணும், தியானத்தை அதிகப்படுத்தணும், விந்து ஜெயம் பயிற்சி 2 நாட்களில் தொடர்ந்து நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன் நான், ஏன்னா நீங்கள் 200 நாள் கடந்திருக்கீங்க. மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க, உஷாராக இருங்க, பயங்கர எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சமயம். அடுத்த ஒரு 18 நாட்கள் உஷாராக இருக்கும். ஏன்னா இல்லைன்னா நீங்கள் மறுபடியும் அந்த சுழலில் சிக்கிக்குவீங்க. அந்த அசால்ட்டாக இருந்துடாதீங்க. 100 நாளுக்கு மேலே கடந்துட்டீங்க, 90 நாளுக்கு மேலே கடந்துட்டீங்கன்னா நீங்கள் கடக்கிறதே தெரியாமல் கடந்து வந்துட்டு இருப்பீங்க. அட்ஜஸ்ட் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்குள்ளே போயிட்டீங்க. ஆகவே தயவு செஞ்சு பரவாயில்ல,
ஆனால் மிக மிக உறுதியோடு மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வாங்க, நிச்சயமாக உங்களால் கடந்து வர முடியும். வாழ்க வளமுடன். அடுத்து தினேஷ் பிஎஸ் சகோதரர், ஆனால் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி சொல்லுங்க அண்ணா ப்ளீஸ். நோ ஃபேப் செமன் ரிட்டன்ஷனில் அண்டு செலிபஸி முழுமையாக லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகுமா? லா ஆஃப் அட்ராக்ஷன் உண்மையானா ப்ளீஸ் சொல்லுங்கள். லா ஆஃப் அட்ராக்ஷன் முழுமையாக எந்த கோலையும் அச்சீவ் பண்ண முடியுமா மூலமாக? வாழ்க வளமுடன் சகோதரரே. லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ட்டு வெளிநாடுகளில் ஒரு புத்தகம், நெப்போலியன் ஹில்லில் ஆரம்பித்து வரிசையாக ஒவ்வொருத்தரும் சீக்ரெட் புத்தகம் வரை ஒவ்வொருத்தரும் சொல்லி வச்சுருப்பாங்க. அது ஒரு பக்கம். அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்போ வேலை செய்யும் அப்படின்னா, அட்ராக்ஷன் எடுத்துக்குவோம், அதுக்கு ரூல்ஸை விட்டுருவோம். லாங்கிறது ரூல்ஸுங்கிறது ஒன்று தான், அதனால் அந்த லா ஆஃப் அப்படிங்கிறது விட்டுருவோம். அட்ராக்ஷன் எப்போ ஏற்படும்னா, வான்காந்த ஆற்றல் நமக்குள்ளாக நிறையிறது தான் அட்ராக்ஷன். அதாவது காஸ்மிக் எனர்ஜி நமக்குள்ளே நிறையிறது ஒன்று. அப்போது அதுக்கு நம்ம உடலில் என்ன இருக்கணும் அப்படின்னா, மனசு இயங்காமல் இருக்கணும். மனசு இயங்காமல் இருக்கும்போது காஸ்மிக் எனர்ஜி நமக்குள்ளாக நிறையும், நம்பர் ஒன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்குள்ளாக நிறையும் காஸ்மிக் எனர்ஜி காந்த ஆற்றல் எங்கே போய் சேகரமாகுதுன்னா, நம்முடைய விந்து சக்தி உயிரணுக்கள். உயிரணுக்கள் நீங்கள் பிரம்மச்சரியத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிக நாட்கள் கடந்து வரீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு காஸ்மிக் எனர்ஜி உன்னால் ஈர்த்து வச்சுக்க முடியும் ஆச்சுங்களா, நம்பர் ஒன். அடுத்தது உங்ககிட்ட இருக்கிற அந்த எனர்ஜி இருக்கு இல்லையா, அதையே நீங்கள் முத்திரை பதித்தல் மூலமாக, மனதின் மூலமாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணலாம். அப்போது உங்கள் வாழ்க்கையின் லட்சியங்கள் நீங்கள் எதிர்பார்க்கறத விட வேகமாக நிறைவேறும். ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அதுக்கு சப்போர்ட்டாக வரும். எப்போ, நம்முடைய உயிரணுக்கள் அபரிமிதமாக இருக்கும்போது, தியானம் தவத்தின் மூலம் மனதை ஒடுக்கும்போது, வான்காந்த ஆற்றல் நமக்குள் நிறையும் போது, அது ஜீவகாந்தத்தில் நுழையும் போது, ஜீவகாந்தத்தில் என்ன பதிவுகள் இருக்கு, முத்திரை பதித்தலால் நம்ம என்னென்னலாம் பதிச்சு வச்சிருக்கிறோமோ அது எல்லாம் திரும்பவும் பிரபஞ்சத்தோடு கலக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யும். இப்போ நார்மலாக சீக்ரெட் புக்கில் அதில் இதில் எல்லாம் வச்சுட்டு வெறும் மனசை மட்டுமே பண்ணுவாங்க, உணர்வுகள் உணர்வுகள்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு அடிப்படை மூலமே நம்ம பிரம்மச்சரிய சக்தி தான். உயிரணுக்கள் காப்பாற்றினா தான் நடக்கும். உயிரணுக்களை காப்பாற்றினா தான் தவமே டீப்பாக செய்ய முடியும், மெடிடேஷன் டீப்பாக செய்ய முடியும், முத்திரை பதித்தல் பலிக்கும், லா ஆஃப் அட்ராக்ஷன் பலிக்கும், எல்லாமே பலிக்கும். எப்போது நம்ம பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது எல்லா விஷயமும் பலிக்கும் சகோதரரே. வாழ்க வளமுடன். அது நம்முடைய பயிற்சியை வடிவமைச்சதே லா ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கிறதுன்னு பேசிக்கில் தான், பிரம்மச்சரியத்தின் மூலமாக, மனதின் மூலமாக, தவத்தின் மூலமாக, விந்துஜய சித்தர்கள் பயிற்சியின் மூலமாக, பல்வேறு விதங்களிலும் நாம் லா ஆஃப் அட்ராக்ஷனை ஈர்க்கிறதுக்கு புத்தகமாக இல்லாமல் பயிற்சியாக வடிவமைச்சிருக்கிறோம். நம்முடைய சித்தர்களும் முன்னோர்களும் சொன்னது எல்லாத்தையுமே பயிற்சியை மாற்றி வச்சுருக்கு. ஆழ்ந்து பயிற்சி செய்கிறவங்களுக்கு அது நல்லா உணரும், உணர்த்தப்படும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரனே. ரொம்ப சந்தோஷம், இன்றைய தினம் கேள்வி பதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, விரைவில் முடிச்சிட்டேன். ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தா சகோதரர்களே கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, நாளைய தினம் பார்த்துடலாம். syllabus@gmail.com ஒரு மெயில் தட்டி விடுங்க. வாழ்க வளமுடன்.